அதுங்க திருச்சி சூர்யா வந்து இப்ப கட்சியில இல்ல, இருந்தாலும் வந்து ஆதரவா இருக்காரு. அவர் வந்து இந்த நிர்மல்குமார் வந்து ஐடி விங்ல இருந்து விலகி போனதில்ல, அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து போறீங்க அப்படின்னா உங்க பாட்டுக்கு போக வேண்டியது தானே. உன்னை யாரு வந்து அண்ணாமலைய இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு உன்னை யாரு போக சொன்னா, அது என்ன அண்ணாமலைய வந்து போட்டோண்டி சொல்லிட்டு போயிட்டு, போட்டோண்டி அண்ணாமலையா இல்ல நீயா? அப்ப நீ வந்து ஏடிஎம்கேக்கு போயிருக்குன்னா நீயா போகலப்பா? நீ ஒரு 10 கோடிய வாங்கிட்டு தான் ஏடிஎம்கேக்கு போயிருக்க, அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீத்த உள்ள இருந்துகிட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ண, என்னென்ன வேண்டாத வேலையெல்லாம் பார்த்தனே உள்ள கட்சிக்குள்ள உள்ள எங்களுக்கு தெரியும். அதையும் பொறுத்துக்கிட்டு உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு தலைவரா நினைச்சு உன்னை வந்து அண்ணாமலை வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நீ அவரையே பேசிட்டு நீ வெளியில போய் அவரை போய் போட்டோண்டி அது எதுன்னு பேசியிருக்கிய, இது உன் மனசாட்சிக்கு உனக்கு இது விரோதமா இல்லையா? அப்ப நீ வேணும்னு தானே செஞ்சிருக்க, அவன் பணம் கொடுத்தானா நீ போவியா? இங்க இருக்கந்தண்டி உனக்கு மரியாதை இருந்துச்சு, ஆனா நீ இந்த ஏடிஎம்கேல ஒரு தூசிய மாதிரி உன்னை மதிப்பாங்க, ஒரு பயம் உன்னை மதிக்க மாட்டான். நீ வேணா பாரு, அங்க இருந்துகிட்டு நீ வந்து தலையில கை வச்சு அழுகலைன்னா நான் வந்து அதுக்கான இதை நான் ஏத்துக்கிறேன். அப்போ ஒரு நல்ல கட்சியில இருந்தோம், ஒரு தேசிய கட்சியில இருந்தோம் விட்டுட்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்காக நீ அங்க போயிருக்கிய. நீ பணம் வாங்கிட்டு போனனே எங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க வந்து போறவன் பூரா பணத்தை வாங்கிட்டு தான் அங்க போறான், அந்த ஆளு வந்து பணத்தை கொடுத்து இழுக்கிறாரு. அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லவ வாழணுங்கிற ஒரு இது தலையெழுத்து இல்ல. இனிமே வந்து எவனாவது போயிட்டு இங்கிருந்து பதிவு போட்டுட்டு வேற கட்சிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லைன்ட்டு பேசிட்டாலே சூரிய சிவா. இப்ப இதுதான் வந்து அவர் வெளியிலேருந்தே சரியான பதிலடி இவங்கள பேசுறவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. உண்மை வெளியே வந்துச்சாங்க. இப்ப எதுக்காக இவன் ஏடிஎம் கேக்கு போனான்னு, 10 கோடி வாங்கியிருக்கானா அந்த நிர்மல் குமாருங்கிறவன்? அப்ப இந்த திலீப் கண்ணனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியல. வேணுமுன்னே ஏடிஎம் கேக்காரன் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இப்போ பிஜேபியை வந்து அசிங்கப்படுத்தணும்னு இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது அசிங்கப்பட போறது இவங்க தான், பிஜேபி தான்.